السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وأنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه صدق الله العظيم عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم سئل اي المؤمنين اكمل ايمانا قال رجل يجاهد في سبيل الله بنفسه وماله او كما قال عليه الصلاه والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் தூதர் அகிலத்தின் அருக்குறை நமது நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக உலகத்தில் வாழும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்கும் நினைச்சத்துக்கும் உரித்தான் அல்லாஹி நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் சிந்தனைக்கான தலைப்பு இலாபகரமான வியாபாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மிடத்திலே தீபாவளி சீசன் வியாபாரங்களை தங்களுக்கென்ற பாணியில் சீரோடும் சிறப்போடும் இன்னும் சிரமத்தோடும் செய்து முடித்துவிட்டு களைத்துவிட்டு அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து இந்த ஜும்மாவில் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் வியாபாரங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம் செய்யும் தொழிலை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, வருமானத்திலும் பரக்கத்து செய்வானாக, வாழ்க்கையில் ஈமான் சலாமத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு பேச இருப்பது இலாபகரமான வியாபாரம். வியாபாரம் என்றால் அதில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். ஆனால் மனிதன் விரும்புவது இலாபகரமான வியாபாரம் தான். ஆனால் நாம் இங்கு பேச இருக்கும் வியாபாரம் உலகத்துடைய வியாபாரம் கிடையாது, மறுமையின் வியாபாரம். அது என்ன மறுமையின் வியாபாரம் என்றால், நாம் எப்படி உலகத்தின் வியாபாரம் செய்து நம் உலக தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்றுக் கொள்கின்றோமோ, அதே போன்று மறுமைக்கான தேவையை, மறுமையின் வியாபாரம் செய்து மறுமைக்கான தேவையை ஏற்றுக் கொள்வதுதான் மறுமையின் வியாபாரம். அதுதான் லாபகரமான வியாபாரம். அந்த வியாபாரம் எப்படி செய்வது, அதுக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வழிகாட்டுகிறார்கள். அந்த வியாபாரம் எப்படி செய்வது? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை. அல்லாஹ் வியாபாரம்னு சொல்றது இங்க மறுமையின் வியாபாரம். அலா திஜாரத்தின், மறுமையின் வியாபாரம், ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா, துஞ்சிக்கும், உங்களை பாதுகாக்கும். அந்த வியாபாரம் எப்படி இந்த உலகத்திலே சம்பாதித்து நம்முடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கு, நமது குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இந்த வியாபாரம் எப்படி தோதுவாக இருக்கின்றதோ, அதே போன்று நாளை மறுமையினுடைய வாரம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை, துஞ்சிக்கும், உங்களை பாதுகாக்கும், மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கும். அல்லாஹு சொல்லக்கூடிய வியாபாரத்துல டென்ஷன் கிடையாது, அல்லாஹு சொல்லக்கூடிய வியாபாரத்துல கஷ்டம் கிடையாது, நஷ்டமும் இல்லை. அப்படிப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது என்ன வியாபாரம்? துஃமினூன பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், வ ரசூலிஹி, அல்லாஹுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்ய வேண்டும். ஜிஹாதுன்ற உடனே வேலு கத்தி எடுத்துக்கிட்டே போறதுன்னு நினைச்சிடக்கூடாது.
கத்தி எடுத்துக்கிட்டு அறப்போடு செய்யறது அதுதான் ஜிஹாத் என்று மனதிலே வந்துவிடக்கூடாது. ஜிஹாத் என்பதற்கு நம்முடைய தஃப்சீர் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கம் சொல்கின்றார்கள். ஜிஹாத் என்பது நம்முடைய நம்முடைய உடல், உயிர், பொருள், நம்முடைய நேரம் அனைத்தையும் தியாகம் செய்வது, அதுவும் ஜிஹாத். மேலு கத்தி எடுத்துக்கிட்டு போறது அது கிடையாது, அந்த இன்னும் வந்துவிடக்கூடாது. ஜிஹாத் என்பது நேரம், பொருள், உயிர், ஆவி, நம்முடைய நேரம் அனைத்தையும் செலவிடுவதுதான், தியாகம் செய்வதுதான், அர்ப்பணிப்பதுதான் ஜிஹாத். இதை எந்த செய்யணும்? அல்லாஹுடைய பாதையில். அல்லாஹுடைய பாதை என்றால் மார்க்கத்தை எந்தெந்த விஷயத்தில் நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி சென்றார்களோ அந்த விஷயத்திலே நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், தொழுகைக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், நோன்புக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், குர்ஆனுக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், மதரசாக்களுக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஆக மொத்தம் நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். இதுதான் ஒரு பெரிய ஜிஹாத். நேரத்தை ஒதுக்குவது, அர்ப்பணிப்பது இருக்கிறதே, இது ஒரு பெரிய ஜிஹாத். இந்த நேரம் அர்ப்பணிப்பு, இந்த உடல், இந்த உயிர், இதை அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு அல்லாஹு தஆலா வியாபாரம் என்று சொல்கின்றார். பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் கைருல்லக்கும், இது உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன். அது மட்டும் அல்லாஹு சொல்லா முடிக்கல, யஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குவான். இந்த விஷயத்தை செஞ்சா அல்லாஹு தஆலா மன்னிப்பான். வயுதுஹிலுக்கும் ஜன்னாத்தின், அல்லாஹ் சொருக்கத்திலே நிறைவிப்பான். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொருக்கம் எப்படிப்பட்ட சுருக்கம்? அந்த சொருக்கத்துக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுருக்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பான். ஆக அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய வியாபாரம் நஷ்டமில்லாத வியாபாரம், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அந்த வியாபாரம் என்னது வியாபாரம்? உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம், நம்மளை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் எது? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்று நம்முடைய உடல், உயிர், அனைத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிப்பது, நம்முடைய குறிப்பாக நம்முடைய நேரத்தை அர்ப்பணிப்பது தான், இதுதான் நம்முடைய வியாபாரம். அந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல வேறொரு இடத்துல இலக்கியமாக சொல்லுவான், வேறொரு இடத்தில் இலக்கியமாக பேசுவான். இன்னல்லாஹ ஷ்தரா, அல்லாஹ் நிச்சயமாக வாங்கி கொண்டான். இங்க வந்து அல்லாஹு தஆலா வியாபாரத்திற்கு புலங்கக்கூடிய வார்த்தை இங்க புலங்குறான், அல்லாஹ் வாங்கி கொண்டான். மினல் முஃமினீன, முஃமின்களிடத்திலிருந்து அல்லாஹ் வாங்கி கொண்டான். அன்புசகும் அம்வாலகும், அவர்களுடைய உயிர்களையும் அவருடைய பொருள்களையும் அல்லாஹ் வாங்கி கொண்டான். அன்னலகுமுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு பகரமாக. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பகரமாக நம்முடைய உடல், நம்முடைய உயிர், நம்முடைய அந்த சொத்து, நம்முடைய அந்த செல்வங்களை அல்லாஹு தஆலா வாங்கிக்கிறான். இது வந்து யாரு? அல்லாஹு தஆலா இதை வந்து வினோதமாக செய்கிறான் இதய வாரத்தை. ஒண்ணு நல்ல சிந்திக்கணும், நமக்கு கொடுத்த செல்வம் இருக்கிறது அது அல்லாஹுடையது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் அல்லாஹுடையது. ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், இதை வாங்கிக்கிட்டு சொர்க்கத்தை கொடுக்குறீங்கிறான். உங்கள்ட இருந்து செல்வத்தை வாங்கிக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த செல்வம் அது, உங்கள்ட இருந்து செல்வத்தை வாங்கிக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த உயிர், உங்கள்ட இருந்து உயிரை வாங்கிக்கிட்டு, அல்லாஹ் சொல்றான் உங்கள்ட இருந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன். இது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிய வரும். நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், நம்ம கடையில உள்ள சாமான்களை நம்முடைய வீட்டுக்கு தேவையப்ப நம்முடைய வீட்டுக்கார மாட்டே காசு வாங்கிட்டு நம்ம பொருள் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த வியாபாரம். அல்லாஹ் இப்படி சொல்றான், இன்னல்லாஹ ஷ்தரா, அல்லாஹ் வாங்கி கொண்டான். மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் அம்வாலஹும், முஃமின்களிடத்திலிருந்து உயிரையும் பொருளையும் வாங்கி கொண்டான். அன்னலஹுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு பகரமாக. இந்த ஆயத்து எங்க இறங்குச்சுன்னா, இது வந்து எதற்காக வேண்டி இந்த ஆயத்து இறக்கப்பட்டதுன்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம், அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்திலிருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக வரும் சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களிடத்துல போய் சந்திப்பாங்க. சந்திச்சு அல்லாஹு பத்தி சொல்லுவாங்க, மார்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள்.
அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து, மதீனாவுக்கு இப்பதான் மதீனா என்று பெயர், பழைய பெயர் யஸ்ரிப். அந்த மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சில நபர்கள் வந்திருக்கிறாங்க, 70 நபர்கள் கொண்ட ஒரு குழு ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த 70 நபர்கள் இருந்து ஒருத்தவங்க கேட்கிறாங்க, அவங்கெல்லாம் கேட்டாங்க, நபிகிட்ட நீங்க மார்க்கத்தை எங்கிட்ட சொல்றீங்க, அல்லாஹு ஏற்றுக்கொள்ள சொல்கின்றீர்கள், அல்லாஹு வந்து ஒருவன் என்று சொல்கின்றீர்கள், இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், இதுக்கு என்ன நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க, இதுக்கு என்ன நீங்க தருவீங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னாங்க, சொர்க்கம் உங்களுக்கு உண்டு, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய உடல் அனைத்தையும் உங்களுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தந்தின்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னாங்க, அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு வியாபாரமும் செய்கின்றானா, இது லாபமான வியாபாரமாக இருக்கிறது, இதுல நஷ்டம் இல்லை, இதுல கஷ்டம் இல்லையே, ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கிறது என்று அந்த இடத்தில் பையத்து செய்தார்கள் 70 நபர்கள் நபியின் மீது. ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வியாபாரம் லாபகரமான வியாபாரம், நஷ்டம் இல்லாத வியாபாரம், இந்த வியாபாரம் மறுமையின் வியாபாரம், இந்த வியாபாரம் நஷ்டம் இல்லா வியாபாரம். வேறொடத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த வியாபாரம் இருக்கிறது நஷ்டம் இருக்காது. அதற்கு நபிகள் அல்லாஹு தாலா சொல்லுவது என்ன, இன்னல்லதீன் யத்லூன கிதாப் அல்லாஹி, அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா குர்ஆனை ஓதி, தொழுகையை நிலைநாட்டி, குர்ஆனை ஓதி தொழுகையை நிலைநாட்டி, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவு செய்து, சிறன் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்தால், எருஜூன திஜாரத்தல் தபூர், நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவன் ஆதரவு வைத்து விட்டார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வியாபாரம், இந்த வியாபாரத்தில் நஷ்டமே இருக்காது, நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இதற்கு பிரதிபலனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நம்முடைய உடல், நம்முடைய பொருள், நம்முடைய நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது, இதுதான் வியாபாரம். வியாபாரத்தில் எப்படி நம்முடைய அனைத்தையும், நம்முடைய எல்லா விஷயத்தையும் அந்த வியாபாரத்திற்குள் மூழ்கி வைக்கின்றோமோ, அதே போன்று நம்முடைய தேவைக்காக வேண்டி அதை வைத்துக் கொண்டு, மறுமையினுடைய தேவைக்காக வேண்டி நம்முடைய உடல் முழுக்க, நம்முடைய உயிர் முழுக்க, நம்முடைய பொருள் முழுக்க அனைத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிப்பது. ஹதீஸிலே வருகிறது, ஹைபர் யுத்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். ஹைபர் யுத்தத்திலே வெற்றி கொண்டு சஹாபாக்கள்லாம் கனிமத்து பொருள்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், போரிலே கிடைத்த பொருள்கள். இந்த சஹாபாக்கள் தமக்கு தேவையான பொருள்களை தமக்கு வைத்துக் கொண்டார்கள், தமக்கு தேவையில்லாத பொருள்களை மற்றவர்களுக்கு விற்றுக் கொண்டார்கள். தமக்கு மத்தியிலே அந்த ஹைபர் யுத்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு சஹாபாக்கள் மத்தியில தமக்கு கிடைச்ச கனிமத்து பொருள்களை வியாபாரம் செய்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல், இது எனக்கு தேவையில்லை, இதை நீ வச்சுக்க, எனக்கு இந்த காசு கொடு, அது எனக்கு தேவை இருக்கு, நான் இந்த காசு கொடுக்குறேன், அதை எனக்கு கொடு, இப்படி என்று ஹைபர் யுத்தத்தில் வியாபாரம் நடத்துகின்றார்கள். அதுல ஒரு சஹாபி வியாபாரம் செய்துட்டு நபியிடத்துல வந்தார். நபியிடத்துல வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் வியாபாரம் செஞ்சதுல ரொம்ப பெரிய லாபம் கிடைச்சிருச்சு, ரொம்ப பெரிய லாபம் கிடைச்சிருச்சு. நபி கேட்டாங்க, எவ்வளவு ஒரு லாபம்? 300 ஊக்கியா கிடைச்சுன்னு சொன்னாங்க. 300 ஊக்கியா, ஊக்கியானா அன்றைய காலத்தினுடைய அளவு, இன்னைக்கு எப்படி வந்து அளவுகள் இருக்குகிறதோ அதே போன்று அன்றைய அரபுடைய ஊக்கியா, ஊக்கியா, ஒரு ஊக்கியா என்பது மதுஹபி இமாம்கள் எழுதுகிறார்கள், ஒரு ஊக்கியா என்பது 40 திருக சமம், 40 திருகத்துக்கு சமம், ஒரு திருகம் என்பது 3 கிராமுக்கு சமம். அந்த சஹாபி சொல்றாங்க, எனக்கு வந்து 300 ஊக்கியா லாபம் கிடைச்சது, 300 ஊக்கியான்னு சொன்னா 3600 கிராம் வெள்ளி எனக்கு கிடைச்சிருக்கு லாபமாக என்று அந்த சஹாபி சொல்லும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விடவும் உனக்கு சிறந்த ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. இப்ப நீ கிடைச்ச 300 ஊக்கியாவை விடவும் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு செயல் சொல்ல வந்து ஒரு செயலை வந்து உனக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், நிச்சயம் அறிவியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வியாபாரம், அந்த லாபம் தரக்கூடிய வியாபாரம், அந்த லாபம் தரக்கூடிய அந்த விஷயம் இருக்குகிறதே, அது என்னன்னு சொன்னா
ஒவ்வொரு தொழுகைக்கு பரலான தொழுகைக்கு பிறகு ரெண்டரை காய்க்கு நஃபில் தொழுகிறது. அந்த சஹாபி பெற்றுக்கொண்ட 300 ஊக்கியாவை விடவும் அதிகம் லாபம் தரக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்பது மறுமையினுடைய வியாபாரம் தான். கியாமத்து நாளில் இந்த லாபம் கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கும் இந்த லாபம் சொன்னா கியாமத்து நாளில் கிடைக்கும். உடல் பொருள் நம்முடைய நேரம் அனைத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்வது, குறிப்பாக 5 நேர தொழுகைக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்குவது, இந்த தியாகம் இருக்குகிறதே, இந்த தியாகத்திற்கு நாளை கியாமத்து நாளிலே இந்த வியாபாரத்திற்கு நாளைக்கு லாபம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய ஹதீஸிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. நாளை கியாமத்து நாள்ல குர்ஆன் ஒரு மனுஷன்கிட்ட வந்து பேசுமா? ஒரு மனிதனிடத்திலே நாளை கியாமத்துல வந்து குர்ஆன் பேசும், ஹல் தஅரிஃபுனி, என்னை உனக்கு தெரியுமான்னு கேட்குமா? என்னை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நாளை கியாமத்து நாள்ல குர்ஆன் வந்து கேட்குமா? அப்ப அந்த மனிதன் சொன்னானா எனக்கு தெரியாது, திரும்ப கேட்குமா என்னைய தெரியுமான்னு சொல்லி? இதுக்கு இது வந்து யார்கிட்ட கேட்குன்னு சொன்னா குர்ஆனோட இருந்த ஆள்கிட்ட, தொழுத ஆள்கிட்ட, நேரத்தை தியாகம் செய்த ஆட்டத்தை கேட்கும். ஆனா அன்றைய கியாமத்து நாள்ல பேர் அதிர்ச்சியில அவன் மறந்து அதை வந்து இல்லைன்னு சொல்லிடுவான். அந்த நேரத்துல குர்ஆன் ஞாபகப்படுத்தும், நான் தான் குர்ஆன், என்னை மக்கள் எப்படி வியாபாரம் இந்த உலகத்தில் வியாபாரம் செய்து லாபத்தை ஈட்டிக் கொண்டார்களோ அதே போன்று இன்றைய தினத்திலே உலகத்தில் வியாபாரம் செய்தவர்களுடைய லாபம் இன்னைக்கு கிடைக்க போகுது, அதுல உனக்கு அதிகமான லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த குர்ஆன் மட்டும் சொல்லும். ஆக லாபம் என்னைக்கு கிடைக்கும் சொன்னா நாளை கியாமத்து நாள்ல கிடைக்கும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை எச்சரிக்கின்றார்கள். உலக வியாபாரத்தில் மூழ்குவது எச்சரித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலக வியாபாரத்தில் மூழ்குவதை எச்சரித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தபாயஅத்துல் ஹீனா, நீங்கள் வியாபாரத்திலே தொழிலிலே மூழ்கி விடாதீர்கள். வஹல்தும் அதனால் பக்கர், காலை கன்றை பிடித்து விவசாயத்திலே மூழ்கி விடாதீர்கள். வரதீதும் பிஸரஹ் வதரக்தும் ஜிஹாத், ஜிஹாதை விட்டு விடாதீர்கள். வியாபாரத்திலே மூழ்கி, விவசாயத்திலே மூழ்கி, தொழில் துறைகளில் மூழ்கி நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள். நீங்க மறந்துட்டுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைக்கும் பில்லா, உங்கள் அல்லாஹு தஆலா இழிவை சாட்டி விடுவான், இழிவை சாட்டி விடுவான். லா யன்ஸு ஹத்தா தர்ஜூ இலா தீனிக்கும், எது வரைக்கும் இந்த இழிவு இந்த முசீபத்து நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா, உங்கள்கிட்ட தீன் வர்ற வரைக்கும், நம்மிடத்தில் மார்க்கம் வர்ற வரைக்கும், நம்மிடத்தில் அக்கீதா நல்ல அக்கீதா வர்ற வரைக்கும் இந்த முசீபத்து இருந்து கொண்டே இருக்கும் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வியாபாரம் செய்யறது ஹராம் கிடையாது, அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சிருக்கான். அஹல்லல்லாஹு பைஅ வ ஹர்ரம ரிபா, அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலால் ஆக்கி வச்சிருக்கான், வட்டியை ஹராம் ஆக்கி வச்சிருக்கான். இன்னும் அல்லாஹு தஆலா வேற இடத்துல சொல்றான், புதியத்து சலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி சென்று, உபத்தகு மின் ஃபதலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பலனை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹுத்தாலா தொழுதுட்டா பள்ளிவாசலை உட்கார சொல்லல, நீங்க பூமியிலே பறந்து சென்று உங்களுடைய ருசிக்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை பற்றி மிக மிக சிறப்பாக சொல்வார்கள். நல்ல வியாபாரி, நாணயமான வியாபாரி, நானும் சொர்க்கத்திலே நாங்கள் இருந்தவர்கள் இப்படி இருப்போம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையை காட்டி சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனும் சிறப்பு சொல் சொல்லியிருக்கு, அதை ஹலால் ஆக்கி வச்சிருக்குது. அல்லாஹு தஆலா உங்களுடைய தேவை, உங்களுடைய கடமையான ஃபர்வுடைய தேவை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியிலே சென்று பரவி சென்று உங்களுடைய பதிலை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆனா அதுக்கடுத்து ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம், நீங்க வந்து தொழுகை முடித்த பிறகு அல்லாஹை மறந்துட்டு இருந்தாங்க, அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள், அதிகமாக அல்லாஹுவை நீங்க வந்து நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லக்கும் துஃப்ளிஹூன், அதுதான் உங்களுக்கு வெற்றி. வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய சிறப்பை ஏராளமாக சொல்லியிருக்கின்றார்கள்.
இருந்த போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வியாபாரத்திலும் தொழிலிலும் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் உங்களுடைய தீனை விட்டு விட்டு. ஒரு சமயத்திலே அப்துல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடைத்தெருவிலே அமர்ந்திருக்கிறார்கள், கடைத்தெருவிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே பாங்கு சொல்லப்படுகிறது, சஹாபாக்களுடைய காலம், பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் தங்களுடைய கடைகளை அடைத்து விட்டு தொழுகைக்கு செல்கின்றார்கள். இந்த காட்சி அப்துல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஒரு ஆயத்தை ஓதுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபாவுடைய உமர் ரதியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. ரிஜாலுல்லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ இதாஇஸ் ஸகா. சில மனிதர்கள் உண்டு, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் குர்ஆன்ல, சில மனிதர்கள் உண்டு, லா துல்ஹீஹும் திஜாரத்துன், அவர்களுடைய அவர்களை வீணடிக்காது அவர்களுடைய வியாபாரம், அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய வியாபாரத்தை அவங்களுடைய அல்லாஹுவை பாராமுகமாக்குவது விட்டும், அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும், அந்த திக்ரில்லா அல்லாஹுவை திக்ர செய்வதை விட்டும், இகாமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுவது விட்டும், அந்த அந்த விஷயம் அவர்களை தடுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதுறாங்க. இதை பத்தி தான் அல்லாஹு தாலா சொல்றான், எப்படி வந்து தொழுகைக்காக வேண்டி கடையை அடைத்து சென்றார்களோ, வியாபாரம் செய்தார்கள் ஆனாலும் வியாபாரத்திலே மூழ்கிவிடவில்லை. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய தேவைகளை இந்த உலகத்திலே எவ்வளவு ஹலாலான முறையில் எவ்வளவு வேண்டாலும் வீட்டிக் கொள்ளலாம், அதற்கு மார்க்கம் அனுமதிக்குகின்றது, ஆனால் அல்லாஹை மறந்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆக நம்முடைய தேவைகளை இந்த உலகத்திலே நமக்கு தேவையான முறையிலே ஹலாலான முறையில் நாம் ஏற்றிக்கொள்வோமாக, ஆனால் நம் அல்லாஹுவை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே வாழாமல் அல்லாஹுவை சதா நேரம் நினைத்து அவனுடைய கடமைகளை சரிவர செய்து இந்த உலகத்து நல்லடியாளாக அல்லாஹு தஆலா நம் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.